விஸ்வரூபம் 2 படத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கமலஹாசன் நடித்துள்ள விஸ்வரூபம் 2 படம் நாளை ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் படத்திற்கு தடை கோரி சாய்மீரா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது, கடந்த 2008 மர்மயோகி என்ற படத்தை கமல் நடிக்கப் போவதை தயாரிப்பதாக ராஜ்குமார் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கும் பிரமீட் சாய்மீரா நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. ₹100 கோடி செலவில் தயாரிக்க திட்டமிடப்பட்ட அந்த படத்தின் தயாரிப்பு பணிகளுக்கான ₹6.90 கோடி வழங்கப்பட்டது. அத்துடன் படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி நடிப்பதற்காக கமலஹாசனுக்கு ₹4 கோடி கொடுக்கப்பட்டது. அப்படம் மர்மயோகி படம் தயாரிக்க பயன்படுத்தப்படாமல் உன்னை போல் ஒருவன் படத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ₹6.90 கோடி கேட்டு சாய்மீரா நிறுவனத்தால் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் விஸ்வரூபம் 2 படத்தை ஆகஸ்ட் 10 வெளியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விஸ்வரூபம் 2 படத்தை தயாரிக்க கமல் பலரிடம் கடன் வாங்கியுள்ள நிலையில் மர்மயோகி படத்திற்கு கொடுத்த சம்பளம் ₹4 கோடியை வட்டியுடன் சேர்த்து ₹5.44 கோடியாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் விஸ்வரூபம் 2 படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.